ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் காந்தி அறிவாலயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, 17/2/2019 அன்றைக்கி நடந்த இந்து அறநிலையத்துறை அப்படின்ற எக்ஸாமில் தமிழ் கொஸ்டின் ஆன்சர் கீ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என குறிக்கப் பெறுவது எதுனா ஆலமரம். ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து நூல்கால் நூலாசிரியர்கள் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெண்டாவது என்ன ஆன்சர்னா பி ஆன்சர், அதாவது அழகின் சிரிப்பு எழுதியது பாரதிதாசன், தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர், பாவிய கொத்து பாவலர் எரு பெருந்தித்தரனார், கண்ணன் பாட்டில் எழுதியது பாரதியார். ஸோ இரண்டாவதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் வந்து பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் டேஸ் வகையை சார்ந்தது. ஞானரதம் உரைநடை இலக்கிய வகையை சார்ந்தது. ஸோ மூணாவதுக்கு ஆன்சர் என்னென்னா சி. நெக்ஸ்ட் வந்து கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியானவற்றை தேர்வு செய்க. ஊமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன். இவர் பழையனூரில் பிறந்தார். துறைமுகம், சுவரும், சுண்ணாமும் முதலிய சிறுகதை நூல்களை இயற்றியுள்ளார். தேன்மலை என்னும் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசனை பெற்றது. ஸோ அனைத்தும் சரி. நாலாவதுக்கு ஆன்சர் டி ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து ஆதிரையான் எவ்வகை பெயர் பகுபதம், இது வந்து காலப்பெயர். ஆதிரையான் காலப்பெயர் பகுபதம். தளிய என்னும் அளபடை வந்து சொல்லிசை அளபடை. தளிய சொல்லிசை அளபடை ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து விடை கேட்ட வினா அமைக்க, மங்கம்மாளின் பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. ஏழாவதுக்கு ஆன்சர் என்னென்னா ஏ. யாருடைய புகழ் மங்காது விளங்கும் என்பதில் ஐயமில்லை, அதுதான் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து வேறுபட்ட இணை எது, இது வந்து நியூ புக்கிலிருந்து கேட்டிருக்காங்க. வேறுபட்ட இணை முசிறி அந்த துறைமுகம் வந்து பேரியாறு அப்படின்ற ரிவர்லேருந்து உருவாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து வெனிசு மார்கோ போலோ. கொற்கை அப்படின்ற துறைமுகம் வந்து தாமிரி ஆற்றில் உருவாகியிருக்கு அந்த துறைமுகம். காவிரி பூம்பட்டினம் காவிரியாறு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா பி. பி ஆன்சர் தான் எட்டாவதுக்கு வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து ஞானப்பச்சிலை வந்து என வள்ளலார் போற்றும் இலை, ஞானப்பச்சிலை தூதுவலை, ஞானப்பச்சிலை தூதுவலை. ஒன்பதாவதுக்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் வந்து இளைஞர்களை தமிழுலகின் இழிந்த நிலையை ஓருங்கள் என அறைக்குவல் விடுத்தவர் யார் அப்படின்னா திருவிக்கா. இளைஞர்களை தமிழுலகின் இழிந்த நிலையை ஓருங்கள் என அறைக்குவல் விடுத்தவர் திருவிக்கா. பத்தாவதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் வந்து ஜீவ காருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யார்னா ராமலிங்க அடிகளார். வள்ளலார்னு சொல்லுவோம் இல்லையா, ராமலிங்க அடிகளார். ஜீவ காருண்ய ஒழுக்கம் வள்ளலார். நெக்ஸ்ட் வந்து நிதி தரு கவிகையும் நிலமகள் உரிமையும் இவை இவை உடை நந்தி, இத்தொடரில் நந்தி என்ற சொல் குறிப்பிடும் சான்றோர் யார்னா நந்திவர்மன். நந்தி என்னும் குறிக்கும் சொல் வந்து நந்திவர்மன். இது வந்து 10th புக்கில் நந்தி கிளம்பகம் அப்படின்ற லெசனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. 13வதுக்கு ஆன்சர் என்னென்னா டி ஆன்சர். அடவி அப்படின்னா காடு, வனப்பு அப்படின்னா அழகு, பிடி பெண் யானை, வீறு வலிமை. ஸோ எத்தனாவது கொஸ்டின், 13வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் வந்து தவறான தொடரை சுட்டுக, இது வந்து 11th புக்கில் வந்து புது புக்கில் நுழையும் முன்னிலையை கொடுத்துருக்காங்க. இது மனோன்மணியம் அப்படின்ற பாடலேருந்து தான், இந்த பாடப்பகுதியிலேருந்து தான் இந்த 14வது கொஸ்டின் ஃபுல்லாகவுமே இருக்குது. இது என்னென்னா 19வது நூற்றாண்டின் முற்பகுதியில் தோன்றியது மனோன்மணியம். இதில் வந்து தவறானது கேட்டிருக்காங்க, 19வது நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியது தான் மனோன்மணியம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், தப்பு. நமக்கு வந்து ஆன்சர் என்னென்னா ஏ தான் ஆன்சர் வந்து போட்டிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மற்ற இதெல்லாம் பார்த்துடலாம். காப்பிய இலக்கணம் முழுவதும் நிரம்பியது மனோன்மணியம். மொழிப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் வீர உணர்வையும் ஊட்டுவதாக திகழ்வது மனோன்மணியம். இயற்கையில் ஈடுபாடு கொண்டு அதனில் இன்பம் பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதை கூறுவது மனோன்மணியம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து 14வதுக்கு கொஸ்டின் ஆன்சர் என்னென்னா ஏ ஆன்சர் தான் கரெக்டு. இது மனோன்மணியம். நுழையும் முன்னிலேயே இந்த செய்திகள் அனைத்துமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 15வது கொஸ்டின் பார்க்கலாம். சொற்பொருள் பொறுத்துக, இது வந்து பிரசம் அப்படின்னா தேன். பிரசம்னா தேன். வரன் வறுமை, மதுகை அப்படின்னா பெருஞ்செல்வம், சாரி பெருமிதம், கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம். ஸோ இது வந்து 11th புது புக்லையுமே இருக்குது. இது சொல்லும் பொருளும் எடுத்து தான் நமக்கு வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 15வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா பி ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது அப்படின்னா சமூக உணர்வு. சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது சமூக உணர்வு. ஆன்சர் வந்து டி ஆன்சர். இது வந்து 11th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 223வது பக்கத்தில் வந்து இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக்க 17வது கொஸ்டின். இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குரிய அந்த ஓரெழுத்து ஒரு மொழி இன்னொரு பக்கம் அதுக்குரிய பொருள். இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா பி ஆன்சர். தா அப்படின்னா தாவுதல், கா சோலை, வே வந்து வே கேன்சர் மறை, ஏ ஆனால் அம்பு. ஸோ ஆன்சர் வந்து பி ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து தேசியம் காத்த செம்மல் என திருவிக்கா யாரை பாராட்டியுள்ளார், யாருன்னா முத்துராமலிங்க தேவரசன். திருவிக்கா தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ 18வதுக்கு ஆன்சர் என்னென்னா ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக, இந்த பொறுத்துக வந்து வேர்ச்சொல் தருக, அதாவது தான் பொறுத்துகையாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கற்றல் அப்படின்னா கல், பெற்ற அப்படின்னா பெரு, அடக்கி அடக்கு, கேட்டவன் கேள்.
இது வந்து 19வதுக்கு ஆன்சர் என்னென்னா சி ஆன்சர் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து கோ என்னும் வேர்ச்சொல்லின் உருவான சரியான தொடர் எது? ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் தான் கரெக்ட். இது வந்து ராவண காவியம் அப்படின்ற 9th புக்கு புது புக்கில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. கோத்தல், கோவை, கோப்பு. ஸோ 20வதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து அம்பேத்கர் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்த இடம் என்னன்னு கேட்டால் மும்பை. ஸோ அம்பேத்கர் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம் வந்து மும்பையில் இருக்குது. ஸோ 21வதுக்கு ஆன்சர் என்னென்னா பி ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து நிலமடந்தையும் தம் மக்களுக்கு வளம் அளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவாள் வேண்டி உழைத்து பெறு உரிய நேரத்தில் பெறு முயற்சி செய்து பெறு என்று அன்பு ஆணையிடுகிறாள் என எழுதியவர் யார்? அதாவது உழைத்து பெறு உரிய நேரத்தில் பெறு முயற்சி செய்து பெறு அப்படின்னு சொன்னது யார்னா அறிஞர் அண்ணா. இது 10th புக்கில் பேஜ் நம்பர் 95 அப்படின்ற பேஜில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 23வது கொஸ்டின், தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், யார் யாரை பாடிய வரிகள்? பாரதிதாசன் வந்து பாரதியாரை பாடியிருப்பார். ஸோ 23வதுக்கு ஆன்சர் வந்து பி ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து புலனழுகற்ற அந்தநாளன் என்று புகழப்படும் சங்க புலவர் யார்னா கபிலர். ஸோ 24வதுக்கு ஆன்சர் பி ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து நல்லிசை கடாம்புனை நன்னன் வெறுப்பில் வெல்க புகழ் அனைத்தும் மேம்பட தக்கோன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா ஆப்ஷன் ஏ முல்லைப்படுகடாம் அப்படின்ற மலைப்படுகடாம் அப்படின்ற நூல். இது வந்து ஆப்ஷன் ஏ 25வதுக்கு. ஆப்ஷன் வந்து ஏ. இது வந்து 10th புக்கில் 133வது பேஜ் நம்பரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடரை கண்டறிய, சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடரை கண்டறிய. ஆப்ஷன் ஏ வந்து கூல வாணிகம் செய்தவர், இது கரெக்டு. மதுரையில் வாழ்ந்தவர் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து டி ஆன்சர் பாருங்கள், இளங்கோவடிகளின் உற்ற நண்பர், இது கரெக்டு. ஸோ சி ஆன்சர் தான் இங்கே வந்து ஆன்சராக வரும். ஸோ இதுதான் ராங்காக இருக்குது. முதற் சங்க புலவர்களில் ஒருவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 26வதுக்கு ஆன்சர் என்னென்னா சி ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் மாதவி, நாடகமேத்தும் நாடக கணிகை மாதவி. 27வதுக்கு ஆன்சர் வந்து சி ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து சைவ திருமுறைகள் 12 நூல் திருநாவுக்கரசர் பாடியது எதுனா ஆப்ஷன் ஏ 4, 5, 6 திருமுறைகள். 28க்கு ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் வந்து பிழையற்ற தொடர், இதுக்கு 29வதுக்கு ஆன்சர் என்னென்னா ஏ, அவன் கவிஞன் அல்ல. நெக்ஸ்ட் வந்து பின்வரும் தொடர்களில் சரியான விடையினை எடுத்து எழுதுக, என் மாமா வந்தது. என் மாமா, மாமாங்கிறது உயர்தினை மனிதரை குறிக்கிறது, வந்தது அப்படின்றது வந்து அக்ரிணை. ஸோ வந்து இது வந்து திணைவலு. 30வதுக்கு ஆன்சர் என்னென்னா ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து சந்திப்பிழையற்ற தொடர், இதுக்கு ஆன்சர் என்னென்னா பி ஆன்சர். அதாவது தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும், இதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் வந்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர், இதுக்கு ஆன்சர் என்னென்னா இதுக்கும் பி தான். தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழியாய் உயர்ந்து நிற்க செய்துள்ளது. ஸோ 32வதுக்கு ஆன்சர் என்னென்னா பி ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து நரம்பின் மறை என்ற தொல்காப்பியரால் குறிப்பிடப்படுவது எதுனா இசைக்கருவிகள், நரம்பின் மறை இசைக்கருவிகள் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து பரிதிமார் கலைஞர் இயற்றிய நாடகவியல் என்னும் நூல் எந்த நடையில் எழுதப்பட்டுள்ளது? இது வந்து செயில் வடிவில் வந்து எழுதப்பட்டிருக்கு. இது 8th ஓல்டு புக்கில் இருக்குது. 34வதுக்கு ஆன்சர் என்னென்னா செயில் வடிவம் பி ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஆசிரியரே அவர் எழுதிய சிறுகதையுடன் பொறுத்துக, இது மேட்ச் த ஃபாலோயிங். இது வந்து துணை பாடத்தில் உள்ளதை தான் கொடுத்துருக்காங்க, அதை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஏ ஆன்சர். விழிப்பு அப்படிங்கிறது வந்து சிவசங்கர் எழுதியிருக்காங்க. கரையும் உருவங்கள் வந்து வண்ண நிலவன், ஒரு பிரமுகர் அது வந்து ஜெயகாந்தன், மறுமணம் விந்தன். ஸோ 35வதுக்கு ஆன்சர் என்னென்னா ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் யார்னா வால்ட் டிஸ்னி. 36வதுக்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் வந்து திரைகடலோடியும் திரவியம் தேடு என்றவர் யார்னா ஔவையார், திரைகடலோடியும் திரவியம் தேடு ஔவையார். 37வதுக்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் வந்து சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையதே என்றவர் சொன்னது யார்னா ஔவையார், இதுவும் ஔவையார் தான். 38வதுக்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் வந்து நூல்கள் நூலாசிரியர்கள் பொறுத்துக, தொன்னூல் விளக்கம், இதுக்கு வந்து 39வதுக்கு ஆன்சர் பி தான் கரெக்டு. தொன்னூல் விளக்கம் எழுதியது யார்னா வீரமாமுனிவர், தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர். மனுமுறை கண்ட வாசகம் யாருனா ராமலிங்க அடிகளார். நெக்ஸ்ட் வந்து நலவெண்பா வந்து புகழேந்தி, நலவெண்பா புகழேந்தி திருக்கோவையார் வந்து மாணிக்க வாசகர். ஸோ 39வதுக்கு ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் வந்து நாறுவ என்னும் சொல் தரும் பொருள் அப்படின்னா, நாறுவ அப்படின்னா முளைப்பை, இது வந்து பாடல் வரிகளை கொடுத்து இது வந்து அதுக்கு கீழே சொல்லும் பொருளும் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ புக்கு. இது வந்து 40வதுக்கு ஆன்சர் என்னென்னா பி ஆன்சர், முளைப்பை. நெக்ஸ்ட் வந்து தொடி இச்சொல்லின் பொருள், தொடி இச்சொல்லின் பொருள் வளையல். 41க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் வந்து முல்லை நிலத்தில் நடைபெறும் தொழில், முல்லை நிலத்தில் என்ன தொழில் நடைபெறும்னா ஏறு தழுவுதல், பி ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஆசிரியப்பாவின் வகைகளில் இல்லாத ஒன்று என்னன்னா நிறை இசை ஆசிரியப்பா. ஸோ 43வதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் வந்து ஆசிரியருடன் நூலை பொறுத்துக, சுவாமி விபுலானந்தர், இதுக்கு வந்து 44வதுக்கு ஆன்சர் வந்து சி. சுவாமி விபுலானந்தர் சி. இது ஃபஸ்ட்டு ஏக்கு வந்து என்ன ஆன்சர்னா 2 மதங்க சூளாமணி. மறைமலை அடிகள் வந்து சாகுந்தலம்.
இவர் வந்து வடமொழியில் எழுதுனதா தமிழில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். பம்மல் சம்மந்தனார் சீக் வந்து ஆன்சர் வந்து ஒன்று நாடகத்தமிழ், காசி விஸ்வநாதன் வந்து டம்பாச்சாரி விலாசம். ஸோ 44வது ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் வந்து உரைநடை காலம் அப்படின்னு 20ஆம் நூற்றாண்டை தான் சொல்லுவாங்க, ஆப்ஷன்ஸ் பி. உரைநடை காலம் 20ஆம் நூற்றாண்டு 45க்கு ஆன்சர் என்னென்னா பி. நெக்ஸ்ட் வந்து சரியான விடையை தேர்வு செய்க. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பார் மீனாட்சி சுந்தரார். நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னது யாரா? மீனாட்சி சுந்தரார். 46வதுக்கு ஆன்சர் என்னென்னா சி. நெக்ஸ்ட் வந்து 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் பாவாணர். 47வது ஆன்சர் சி. நெக்ஸ்ட் வந்து கலைச்செல்வி கட்டுரை எழுதிழல், இது வந்து எதிர்மறை தொடர். 48 ஆன்சர் பி. நெக்ஸ்ட் வந்து முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம், சார்பில்லாருக்கு இல்லை நிலை. இந்த குரல் வந்து எந்த அணி பயின்று இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி. இது வந்து 10ஆம் வகுப்பில் பேஜ் நம்பர் 150வது திருக்குறளாக, 150வது பக்கத்தில் உள்ள திருக்குறள். இது வந்து அதாவது முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம், சார்பில்லாருக்கு நிலை நிலம். எடுத்துக்காட்டு ஓமையணி என்னென்னா, அது போல போல அப்படின்ற ஓம உறுப்பு மறைந்து வந்துச்சுன்னா அது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி. அந்த போல அது போல அப்படின்றது வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அது வந்து ஓமையணி. ஸோ ஆன்சர் வந்து 49வதுக்கு சி ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 50வது கொஸ்டின் என்னென்னா, கோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கும் தொடைவகை எது? அளவில் சனம் உளமடைய குளம் நிறைந்த வளம் அருவும், இது வந்து எதுகை துறை. எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது தான் எதுகை. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ, 50வதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ. நெக்ஸ்ட் வந்து ஓரடியில் உள்ள நான்கு சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது. ஸோ முதல் எழுத்துனாலே அது வந்து மோனை, இது வந்து முற்றுமோனை, அதாவது 1, 2, 3, 4 அதாவது அது வந்து மூன்றுமே முற்றுமோனை, அதை தான் குறிக்கும். 51 ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் வந்து பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் பட்டினம் எனவும் சிற்றூர்கள் பாக்கம் எனவும், 52வதுக்கு வந்து சி ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டால் புறப்பொருள் வெண்பாமலை. 53வதுக்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக, அறிவட்டம் காக்கும் கருவி, இது என்னென்னா இதுக்கு ஆன்சர் அதாவது 54வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா சி. இது வந்து ஃபஸ்ட்டு அறிவட்டம் காக்கும் கருவி வந்து திருக்குறள். நெக்ஸ்ட் வந்து அந்த கேணியும் எந்த கிணறும் பிக்கு வந்து ஆன்சர் வந்து ஒன்று பெருங்கதை. தீப்பிலி எந்திரம் பந்தல் வருந்த, இது வந்து 18 அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி அவ்வையார். ஸோ 54க்கு ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யாருன்னா, மூவலூர் ராமாமிர்தம். இது வந்து 9th செகண்ட் டைம் நியூ புக்கில் வந்து இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு பாடம் தான், பேஜ் நம்பர் 5வது பக்கத்தில் இந்த பாடம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குது. ஸோ 55வதுக்கு ஆன்சர் என்னென்னா ஏ, மூவலூர் ராமாமிர்தம். நெக்ஸ்ட் வந்து 56வது என்னென்னா, குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர்களுள் ஒருவர் யாருன்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ அவங்க தான் 56வதுக்கு என்னென்னா ஆன்சர் டி. இதுவுமே அதே பாடத்துலேருந்து தான் ரெண்டு கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க. இதுவுமே நியூ புக்கில் தான் இருக்குது, சேம் பேஜ். நெக்ஸ்ட் வந்து 57வது, அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனு ஒன்றுனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட்ட விரிந்தன. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா திருவாசகம். 57வதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் வந்து 58, குலசேகர ஆழ்வார் பாடல் டேஸ் தொகுப்பில் உள்ளது, முதலாயிரம் தொகுப்பில் உள்ளது. குலசேகர ஆழ்வார் பாடல் முதலாயிரம், 58க்கு ஆன்சர் டி. இது வந்து 10th புக்கில் பேஜ் நம்பர் 206வது பக்கத்தில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3வது பிரபந்தமாக வைக்கப்பட்டிருப்பது என்னதுன்னா ஆண்டாள் அருளியது. 59க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் வந்து கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க, இதுக்கு வந்து ஆன்சர் ஏ. திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல் சுவை மலர், அதாவது மலர் மலர் அப்படின்ற இதை தான் இவர் வந்து எழுதியிருப்பார். ஸோ அதுதான் இவருடைய கவிதை தொகுப்பு நாமக்கல் கவிஞர். 60க்கு வந்து ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் வந்து 61, கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குக்கொக்க சீர்த்த இடத்து, இந்த குரட்பாவில் பயின்று வரும் அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஓமை அணி. ஸோ 61வதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் வந்து அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக, இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ ஆன்சர் தான் கரெக்டாக. 62க்கு ஏ. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக, இது வந்து 10th புக்கில் திருக்குறளை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பி ஆன்சர். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரே அப்படின்ற ஒரு திருக்குறள், இது வந்து முதல் அடியை வந்து கொடுத்துருக்காங்க நான்கு சீர். நெக்ஸ்ட் வந்து 64வதுக்கு என்ன ஆன்சர்னா, முதன் முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலில் எழுதியவர் யார்னா வீரமாமுனிவர். ஸோ வீரமாமுனிவர் சி ஆன்சர் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து ஜியுபோ 1820 ஆண்டு ஏப்ரல் 24ஆம் நாள் தான் பிறந்திருப்பார் வீரமாமுனிவர். சர ஜியுபோ, ஜியுபோ வந்து 20 ஏப்ரல் 24, ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் வந்து பெண் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என உறுதியாக எடுத்துரைத்தவர் யாருனா பெரியார். ஸோ 66க்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் வந்து ஆரணியும் சடைமுடியார் அடியாருக்கு நீர் வைத்த இத்தொடரில் ஆரணியும் என சுட்டப்பெற்றவர் யாருனா சிவன். ஸோ சிவனை தான் இது வந்து குறிக்குது. இது 10th புக்கில் பெரிய புராணம் அப்படின்ற பாடத்தில்
பேஜ் வந்து 106வது பேஜை வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பெரிய புராணம் என்னும் நூலுக்கு சேக்கிலார் இட்ட பெயர் என்னென்னா திருத்தொண்டர் புராணம். இதுவுமே ஒரே பாடத்தில் ரெண்டு க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க 10th புக்லேயே. நெக்ஸ்ட் வந்து 1900 இப்பாடலின் ஆசிரியர் வந்து பெயர் தெரியவில்லை. ஸோ 1900 வந்து ஆசிரியர் வந்து கண்க்கு இல்லை. ஸோ 69வது ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் வந்து வையகம் எல்லாம் மெவென்றெழுதுமே மொய்யிலை வேல் மாறன் கலிரி இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா 1900. இதுவுமே ஒரே படத்துலேருந்து தான் கேட்டிருக்காங்க. 70வது ஆன்சர் பி. நெக்ஸ்ட் வந்து செங்கீரை பருவம் பிள்ளை தமிழின் எத்தனையாவது பருவம். இது வந்து 2nd பருவம். செங்கீரை 2nd பருவம். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து தவறான வினைமரபு தொடரை தேர்ந்தெழுதுக. இது வந்து பால் குடித்தான். 72க்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் வந்து சந்தி பிழையற்ற தொடரை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 73வதுக்கு ஆன்சர் சி. 73 ஆன்சர் சி. ரிட்ஸ் என்ற சொல்லின் பொருள் என்னென்னா சட்ட ஆவணங்கள். ரிட்ஸ் சட்ட ஆவணங்கள். 74வதுக்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் வந்து பொருள் குறு தன் அப்படின்னா குளிர்ச்சி. தன் அப்படின்னா குளிர்ச்சி. 75க்கு பி. நெக்ஸ்ட் வந்து 76 பல்லவர் கால சிற்பிகள் எவ்வகை உருவங்களை செதுக்குவதில் கை தேர்ந்திருந்தனர். இது வந்து எனக்கு தெரியலை, ஆனால் இது வந்து புது புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் செக் பண்ணவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 77வது க்வெஸ்சன் பார்க்கலாம். 77வதுக்கு ஆன்சர் வந்து ஏ, சிறுபஞ்சம் மூலம். இது வந்து ஃபஸ்ட்டு அதாவது இந்து அறநிலையத்துறையில் ரெண்டு எக்ஸாம் நடந்துச்சு, மொதல் நாளும் 2nd நாளும். மொதல் நாள் நடந்த க்வெஸ்சன்லேயுமே இந்த எக்ஸாம்லேயுமே இந்த க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தாங்க. 77க்கு ஆன்சர் வந்து ஏ, சிறுபஞ்சம் மூலம் வந்து அற இலக்கியம். சிறுபஞ்சம் மூலம் அற இலக்கியம். குடும்ப விளக்கு காப்பியை சாரி தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பி இலக்கியம். குறுந்தொகை வந்து சங்க இலக்கியம். ஆப்ஷன் ஏ. ஆன்சர் வந்து ஏ ரைட்டு. 77க்கு. நெக்ஸ்ட் திராவிட என்னும் சொல் தமிழில் உருவான விதத்தை தேர்வு செய்ய. இதுக்கு வந்து 78க்கு ஆன்சர் வந்து பி, தமிழ் திறமிழ திரவிட திராவிட. நெக்ஸ்ட் வந்து என்றுமுள தென்தமிழ் என குறிப்பிட்டவர் கம்பர். என்றுமுள தென்தமிழ் கம்பர். 79க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் வந்து அன்பு அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் அப்படின்னு யார் யாரிடம் கூறியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராமன் வந்து குகன்ட்ட சொல்லியிருப்பார், இனி வந்து நம்ம நாங்கள் கூட பிறந்தவங்க நாளாக இருந்தவங்க இனி உன்னையும் சேர்த்து 5 பேர் அப்படின்னு வந்து ராமன் வந்து குகன்ட்ட சொல்லியிருப்பார். ஸோ 80வது ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் வந்து துன்பம் உண்டாயின் அதனை அடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை என்ற பொருள் தரும் வரிகள் அமைந்தனும். இதுவும் கம்பராமாயணம் தான். ஸோ இந்த பாடத்தில் இந்த கொஸ்டின் இந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் ஒரே பாடத்துலேருந்து ரெண்டு கொஸ்டின் வந்து இல்லை நிறையா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 81 கேன்சர் என்னென்னா கம்பராமாயணம். இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் கம்பராமாயணத்தில் உள்ள கொஸ்டின் தான். இது வந்து 10th புக்கில் பேஜ் நம்பர் 64 வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 82வது கொஸ்டின் கருங்கோர் குறிஞ்சிப்பு கொண்டு பெருந்தேன் இலக்கம் நாடனோடு நட்பே இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா குறுந்தகை. இது வந்து மனப்பாட பாடல். இது 9th புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் எத்தனை 65. 83வது கேன்சர் என்னென்னா ஏ. நெக்ஸ்ட் வந்து குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் யாரும் முடியரசன். 84வது ஆன்சர் டி. நெக்ஸ்ட் வந்து குறுகினன் சரியாக பிரித்தெழுதுக. இது வந்து 85க்கு ஆன்சர் சி. குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன். நெக்ஸ்ட் வந்து ஒப்புரவு. இதுக்கு வந்து எதிர் சொல் கேட்டிருக்காங்க. ஸோ உதவாமை ஒப்புரவுனா உதவு, எதிர்ச்சொல் வந்து உதவாமை. நெக்ஸ்ட் வந்து 87க்கு ஓம உருபு பயின்று வராத தொடரை குறுக அப்படின்னா மான் மருளும். 87க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் வந்து இமயம் எங்கள் காடல் ரியல் என்னும் கவிதை தொகுப்பு நூல் யாருடையதுன்னா ஆலந்தூர் மோகனரங்கன். 88க்கு ஆன்சர் சி. உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என கூறியவர். இந்த கொஸ்டினும் எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பெரு வெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்ட என்ற அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் அப்படின்னா தம்பிக்கு. 90க்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் வந்து தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களையே போற்று. இது யாருடைய கூற்றுனா மு வரதராசன் வந்து சொல்லியிருப்பார். இது வந்து 9th புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனம்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் யாருன்னா சுரதா. ஸோ 92வது ஆன்சர் என்னன்னா சி ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் என்ற விருதினை பெற்றவர் யாருன்னா வாணிதாசன். 93வது ஆன்சர் வந்து பி. வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் யாருன்னா சிற்பி, சிற்பி பாலசுப்ரமணியன் தான் வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷனில். 94க்கு ஆப்ஷன் வந்து டி. நெக்ஸ்ட் வந்து சாலை இளந்திரியனின் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்ற நூல் வந்து புரட்சி முழக்கம். நூல் வந்து புரட்சி முழக்கம். பூத்தது மானிடம் வந்து கவிதை தொகுப்பு. அந்த புரட்சி முழக்கம்ன்ற கவிதை தொகுப்பு தான் பூத்தது மானிடம். ஸோ ஆன்சர் வந்து பி ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 96 யாழினி திருக்குறள் கற்றால் இவ்வகை எவ்வகை தொடர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து தன்வினை தொடர். ஸோ 96க்கு ஆன்சர் ஏ, உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 97க்கு ஆன்சர் என்னென்னா டி ஆன்சர். தடக்கறி அப்படின்னா பெரிய யானை, உழுவை அப்படின்னா
புலி, மடங்கள் அப்படின்னா சிங்கம், கேளல் அப்படின்னா பன்றி. ஸோ 97 ஆன்சர் என்னென்னா டி ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 98, இகல் வெள்ளம் வேந்தருக்கு வேண்டும் அப்படின்னு இது வந்து குறள் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து 98 ஆன்சர் பி. நெக்ஸ்ட் வந்து திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் கேட்டிருக்காங்க. ஸோ எழுதாத அதிகாரம்னா ஆன்சர் சி, 99 ஆன்சர் சி. நெக்ஸ்ட் வந்து 100வது கொஸ்டின், தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. இதில் வேளாண்மை என்னும் சொல் தரும் பொருள் என்னென்னா உதவி செய்தல். இதுவுமே காலையில் நடந்த, அதாவது முத நாள் காலையில் நடந்த தமிழ் எக்ஸாமில் இதே கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதோட வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.